Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, color seekama romba romba super ah nalla soft ana rava kesari eppadi seiradhu nanga paaka porom. Indha maadhiri kesari senjinga ethana karandi kesari saaptaalume thegattaama irukum romba super ah irukum kandippa try panni paarenga. Ippa indha kesari seiyradhukku stove patta vechu oru pan ah soodu panni 2 teaspoon alavukku nei seithukonga. Nei soodanadho 10 mundri parppu seithukalam. சேர்த்துட்டு லேசாக வந்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டு வந்ததும் இதோட 10 திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை எப்போவும் சட்டுன்னு உங்களுக்கு வறுபட்டுரும். இப்போ திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். இப்போ திராட்சை பாருங்க நல்லா வந்து நெய்யில் வறுபட்டு உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன்ல இருக்க இந்த நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. 1 கேரட்டை மேல் தோலை சீவிட்டு காய் துருவுறதுல சின்ன பல்லுல துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வறுபட்டு வாசனை வருது. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் கேரட் துருவல் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கலரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ரவை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவையோடு சேர்ந்து கேரட்டும் நல்லா வறுபட்டு நல்லா கலந்து வந்துடும். அதில் இருக்க அந்த கலரும் நல்லா வந்து கேசரியில் இறங்கும். நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேசரி வந்து நல்லா முத்து முத்தா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் இது வந்து வறுபட்டுட்டு இருக்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை இழந்தால் அதே கப்பில் 3 கப் தண்ணி. பொடி ரவைனா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய ரவை எடுத்தீங்கன்னா 3.5 கப் அளவு வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரவை வந்து கேரட் ரவை ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி வந்து நம்ம சூடாக சேர்க்கறதுனால தெரிக்கும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி விழுகாத மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணியில் ரவை கேரட் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும். நல்லா வறுத்துருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். இப்போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரணும் நம்மளுக்கு. இப்போ இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு கேசரி பார்த்திங்கன்னா களி மாதிரி ஆயிரும். நல்லா வந்து மணல் மணலாக இருக்காது. அதனால் இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்குங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு ஒருவேளை அதோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது கேசரி வந்து திகட்டாமல் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது கூட இனிப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவை இழந்தால் அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அளவான இனிப்பில் தான் கேசரி செய்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நல்ல இனிப்பு தித்திப்பாக வேணும் அப்படின்னா 1.5 கப் வரைக்கும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப்பில் இருந்து 1.75 கப் வரைக்கும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கட்டி விழுகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி விழுந்தால் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். இதில் பாருங்கள் நம்ம வந்து கலரே சேர்க்கலை. ஆனால் கேரட்டோடைய கலரே நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த கேரட்டோடைய ஃப்ளேவரும் சரி அந்த எசன்ஸ் இறங்கி நல்ல சூப்பராக இருக்கும். கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டா இது ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல சாஃப்டான டேஸ்டியான கேரட் ரவா கேசரி ரெடி ஆயிருச்சு. அப்படியே சுட சுட ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எத்தனை கரண்டி கேசரி சாப்பிட்டாலுமே திகட்டாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.